வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்க, ஷேர்மான் அவர்கள் மாரடிப்பால வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. கிரிக்கெட்ல ஸ்பின்னர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க ஞாபகத்துக்கு வர ஒரு ரெண்டு பேர்களுங்க, ஒன்னு முத்தைய முரளிதரன், இன்னொன்னு வந்து ஷேன் வார்ன். யூடியூப்ல அவரோட ஸ்பின்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா வேற லெவலில் வந்து ஸ்பின் பண்ணுவார் லெக் ஸ்பின்னர். அவர் வந்து தாய்லாண்டில் மாரடிப்பு மூலியமாக இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த செய்தி கிரிக்கெட் வட்டாரத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிருக்குங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின்னருங்க ஷேன்வான் அவர்கள். நம்ம சின்ன வயசில் இந்த கிரிக்கெட் கார்டெலாம் எடுத்து விளையாடுவோம் இல்லையா, நம்ம அதில் பார்த்த முகம் கிட்டத்தட்ட கிரிக்கெட் வேர்ல்டோட ஒரு ஆல் ஆஃப் ஃபேமர்னே இவர் வந்து சொல்லலாம். இவர் வந்து இப்போ இறந்துருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இது வந்து முதல்ல ஏற்றுக்க முடியாவே இல்லை. கிட்டத்தட்ட 1992 இந்த சர்வதேச போட்டிகளில் விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. சொல்ல போனோம்னா டெஸ்ட் போட்டிகளில் தலை சிறந்து விளங்கின போலர்களில் வந்து இவரும் ஒருத்தருங்க. கிட்டத்தட்ட 145 டெஸ்ட் போட்டிகள் வந்து விளையாடிருக்காரு. 700 மேற்பட்ட விக்கெட்டுகள் வந்து எடுத்திருக்காரு. மட்டும் நிறைய பேருக்கு போலிங் கோச்சாக இருந்திருக்காரு. இவரோட இந்த இழப்பு உண்மையிலே கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிடுங்க. என்னன்னு தெரியலங்க, ஒரு சில நபர்கள் வந்து உயிரிழந்தாங்கனாக்கா நம்மள வந்து பாதிக்கும் இல்லையா. நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் மூலியமா அவருக்கு வந்து ஒரு பரிச்சம் இருந்தாலும் அவரோட லாஸ் வந்து நம்மள ஏதோ ஒரு வகையில பாதிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப நாளா நம்மளுக்கே தெரியாம அவர் கூட இருந்த அந்த தொடர்பு, அதனாலதான் அவரோட லாஸை சட்டு நம்ம ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எனிஹோ, பிறப்புன்னு ஒன்று இருந்தாக்கா இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சேனல் சார்பா ஷேர்மான் அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம்.